திருப்பூர் மாவட்டம் செங்கப்பிள்ளையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவகாமியின் மகன் திருமண விழாவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, உடுமலை ராதாகிருஷ்ணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரும் திருமணத்தில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். முன்னதாக பெருமாநல்லூரில் அதிமுக இளைஞர் பாசறை ஒன்றிய செயலாளர் சந்திரசேகர் இல்ல திருமண விழாவில் துணை முதலமைச்சர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். அங்கே நடைபெற்ற கோ பூஜையிலும் கலந்து கொண்டு பசுவிற்கு வாழைப்பழம் கொடுத்து துணை முதலமைச்சர் வழிபட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் திருமண நிதியுதவி திட்டத்தின் கீழ் திருமாங்கல்யத்திற்கான 4 மற்றும் 8 கிராம் தங்க நாணயத்தை பயனாளிகளுக்கு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் வழங்கினார். ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் தூசி மோகன், சமூக நல அலுவலர் கந்தன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அமைச்சர், ஆரணியில் முதற்கட்டமாக 346 பயனாளிகளுக்கு 1,37,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 4 மற்றும் 8 கிராம் தங்க நாணயம் வழங்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். விருதுநகர் மாவட்டம் அச்சன்குளம் பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு நிவாரணத் தொகையை பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வழங்கினார். கடந்த 12ஆம் தேதி நேரிட்ட வெடிவிபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தமிழக அரசு சார்பில் 3,00,000 ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு 1,00,000 ரூபாயும் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்திருந்தார். இதனையடுத்து சாத்தூரில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் வெடிவிபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு நிவாரணத் தொகைக்கான காசோலைகளை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வழங்கினார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பேரூராட்சி மற்றும் மணலூர் ஊராட்சியில் 40,81,000 ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டப்பணிகளை கதர் மற்றும் கிராம தொழில்கள் வாரியத்துறை அமைச்சர் பாஸ்கரன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். திருப்புவனம் பேரூராட்சியில் புதிய சமுதாயக்கூடம் மற்றும் மணலூர் ஊராட்சியில் நியாயவிலைக் கடைக்கான புதிய கட்டடம் உள்ளிட்ட பணிகளை அவர் துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் நாகராஜன் உட்பட அதிமுக முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் ஆடாத்துறை மற்றும் திம்பட்டி கிராமங்களில் முதலமைச்சரின் அம்மா மினி கிளினிக்குகள் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது. குன்னூர் சட்டமன்ற உறுப்பினர் சாந்தி ராமு, மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் ஆகியோர் மினி கிளினிக்குகளை ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கேற்றியும் திறந்து வைத்தனர். தொடர்ந்து கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களையும் வழங்கினர். அப்போது மாவட்ட சுகாதாரத்துறை இயக்குநர் பாலுசாமி உள்பட பலரும் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் பிரசித்தி பெற்ற மாசி திருவிழா 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. கொடியேற்றத்தை முன்னிட்டு அதிகாலை 1:30 திருக்கோயில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூபமும், 2 உதயமார்த்தாண்ட அபிஷேகமும் நடக்கிறது. தொடர்ந்து காலை 5 மேல் 5:30 திருக்கோயில் செப்பு கொடிமரத்தில் திருவிழா கொடியேற்றம் நடைபெறும் என்று கோயில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சையில் குழந்தையை குரங்கு தூக்கிச் சென்ற சம்பவத்தை அடுத்து 8 இடங்களில் கூண்டு வைக்கப்பட்டு 25 குரங்குகளை வனத்துறையினர் பிடித்தனர். மேலங்கம் அருகே ராஜா புவனேஸ்வரி தம்பதியின் குழந்தையை குரங்கு ஒன்று தூக்கிச் சென்ற சம்பவத்தில் குளத்திலிருந்து குழந்தை சடலமாக மீட்கப்பட்டது. இதனையடுத்து குடியிருப்பு பகுதியில் சுற்றித் திரிந்த குரங்குகளை பிடிக்க 8 இடங்களில் கூண்டுகள் வைக்கப்பட்டன. இதில் 25 குரங்குகள் கூண்டுக்குள் சிக்கின. மேலும் மற்ற பகுதிகளில் குரங்கு தொல்லைகள் இருப்பின் வனத்துறையினரை தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட வனத்துறை அதிகாரி இளையராஜா தெரிவித்துள்ளார். தருமபுரியில் திமுக எம்பி கனிமொழியின் கூட்டத்திற்கு வந்த மக்களுக்கு பணம் கொடுக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. கிருஷ்ணகிரி தருமபுரி நெடுஞ்சாலையில் நடைபெற்ற கனிமொழியின் கூட்டத்தால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதோடு அவ்வழியாக ஆம்புலன்ஸ் சேவையும் தடைப்பட்டது. இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் கூட்டத்தில் பங்கேற்ற மக்களுக்கு திமுகவினர் பணப்பட்டுவாடா செய்த வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே இருசக்கர வாகனங்கள் மீது சரக்கு வாகனம் மோதிய விபத்தில் திருமணமாகி 20 நாட்களே ஆன காவலர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். அகிலாண்டபுரத்தில் 2 இருசக்கர வாகனங்கள் மீது சரக்கு வாகனம் ஒன்று எதிர்பாராத விதமாக மோதியது. இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த மணிகண்டம் காவல் நிலைய காவலர் ரஞ்சித்குமார் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். விபத்தில் காயமடைந்த மற்றொரு நபருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பிள்ளமநாயக்கன்பட்டியில் நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டிக்கான வாடிவாசல் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. மாசி மாத திருவிழாவை ஒட்டி வருகிற 24ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுகிறது. இப்போட்டிக்காக வாடிவாசல் மற்றும் தடுப்பு வேலி அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. வழக்கம் போல் இந்த ஆண்டும் ஜல்லிக்கட்டு சிறப்பாக நடைபெறும் என போட்டி அமைப்பாளர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்திலிருந்து இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த 30 கிலோ மூக்குப்பொடியினை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தகவலின் அடிப்படையில் வேதாளை கடற்கரையில் ஆய்வு மேற்கொண்ட சுங்கத்துறை அதிகாரிகளை கண்ட சிலர் தப்பி ஓடிய நிலையில் அவர்கள் விட்டுச் சென்ற 2 பெட்டிகளை சோதனையிட்டனர். அதில் 30 கிலோ எடையுள்ள மூக்குப்பொடி பாக்கெட்டுகள் இருந்தது கண்டறியப்பட்டது. சம்பவம் தொடர்பாக தப்பி ஓடியவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.
விழுப்புரம் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் சரக காவல்துறை டிஐஜி எழிலரசன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பொறுப்பு காவல்துறை கண்காணிப்பாளர் ஜியாவுல் ஹக், கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தேவநாதன் உள்பட காவல் உயரதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். அப்போது சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் குறித்தும் தேர்தலை அமைதியான முறையில் நடத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் மறைந்த முதலமைச்சர் புரட்சி தலைவி ஜெயலலிதா பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுக சார்பாக கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. கேதையுரும்பு பகுதியில் 3 நாட்கள் நடைபெற்ற இப்போட்டியில் முதலிடம் பிடித்த வேடச்சந்தூர் அணிக்கு 20,000 ரூபாய் பரிசுத் தொகையும் கோப்பையும் வழங்கப்பட்டது. பரிசளிப்பு நிகழ்ச்சியின் போது 2,000-க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு வேட்டி சேலைகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் ஒட்டஞ்சத்திரம் அதிமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் நடராஜ், மேற்கு ஒன்றிய செயலாளர் பாலசுப்பிரமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் கூடுதலாக 411 துணை வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளதாக ஆட்சியர் அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். தலைமை தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பின்படி 1,050 வாக்காளர்களுக்கு மேல் உள்ள வாக்குச்சாவடிகளை பிரிப்பது குறித்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினருடன் ஆட்சியர் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது 411 துணை வாக்குச்சாவடிகள் அமைக்கவும், 14 வாக்குச்சாவடிகளை மாற்றி அமைக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர், 19 வாக்குச்சாவடிகளின் பெயர் மாற்றம் செய்யப்பட இருப்பதாகவும் தெரிவித்தார். புதுக்கோட்டையில் நடைபெற்ற மாநில அளவிலான சிலம்பம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு ஆட்சியர் உமா மகேஸ்வரி பாராட்டு தெரிவித்தார். தமிழ்நாடு விளையாட்டுக் கழகம் சார்பில் நடைபெற்ற சிலம்பம், ஜூடோ உள்ளிட்ட போட்டிகளில் பதக்கங்களை வென்ற புதுக்கோட்டையைச் சேர்ந்த விளையாட்டு வீரர் வீராங்கனைகளை ஆட்சியர் தமது இல்லத்திற்கு வரவழைத்து பாராட்டினார். பின்னர் அவர்களிடம் பேசிய ஆட்சியர், மாநில அளவில் மட்டுமல்லாமல் தேசிய அளவில் பதக்கங்களை வெல்ல வேண்டும் என ஊக்கப்படுத்தினார். மயிலாடுதுறை ரயில் நிலையம் தனது 145வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. கடந்த 1877ஆம் ஆண்டு பிப்ரவரி 15ஆம் தேதி மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் இடையே ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்டது. 1879ஆம் ஆண்டு கொள்ளிடம் பாலம் திறக்கப்பட்ட பின்பு ரயில்கள் மெயின் லைன் மார்க்கத்தில் சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு இயக்கப்பட்டன. மயிலாடுதுறை ரயில் நிலையம் தொடங்கப்பட்டு 144 ஆண்டு நிறைவடைந்த நிலையில் தஞ்சை முதல் விழுப்புரம் வரையிலான இரட்டை ரயில் பாதைகள் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.